வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். விதாத் லக்ஷ்மி பிரியா கருணாகரன் நடித்து வெளிவந்திருக்க படம் பயணிகள் கவனிக்கவும். இந்த படத்தோட டைரக்டர் எஸ்பி பழனிவேல். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு சோஷியல் மீடியாவை பயன்படுத்தாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ஜென்ரேஷனில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போடுறது, வாட்ஸ்அப் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருக்கு. ஸோ மக்கள் வந்து அதில் உள்ள பிள்ளைகளை வந்து கண்டுக்கிறதும் இல்லை, புரிஞ்சுக்கிறதும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு ஃபோட்டோ, இந்த மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜு ஃபோட்டோ இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறதுனால ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்றத மிக நேர்த்தியாகவும் ரொம்ப அழகாகவும் இந்த படத்தில் அப்படியே டைரக்டர் வந்து காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் விதார்த் வந்துட்டு ஒரு மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ட்ராவல் பண்ணும்போது தண்ணி எரியாமல் தூங்கிடுறாரு. அதை வந்துட்டு கருணாகரன் வந்து தன்னோட சோசியல் மீடியா பேஜில் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணிடுறாரு. ஸோ அது தப்புன்னு தெரிய வந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்னென்ன பிரச்சனை நடக்குது, ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றாங்க அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்துட்டு விதார்த் டஃப் அண்ட் டெஃபாக வர்றாரு. அவரோட நடிப்பு சூப்பருங்க. அவரோட ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவு, அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன மூமெண்ட்டுமே ரொம்ப அழகாக அருமையாக நடிச்சிருக்காரு. எமோஷ்னல் சீனாக இருக்கட்டும், அந்த அந்த சைன், அந்த சைனாக இருக்கட்டும், அவர் பேசுகிற அந்த சைனாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தில் அவருக்கு நேஷனல் அவார்ட் கன்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். இவர் வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை எப்போவுமே தேர்ந்தெடுத்து நடிப்பார். இந்த படத்துலையும் அப்படி தான் நடிச்சிருக்காரு. உண்மையிலே அவருக்கு மனசார பாராட்டுகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஜோடியாக வர லக்ஷ்மி பிரியாவும் இந்த படத்தில் டஃப் அண்ட் டெஃபாக தான் வராங்க. அவங்களும் இவருக்கு ஈக்குவலான அந்த கேரக்டரைசேஷனை தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. அடுத்து கருணாகரன் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஒரு காமெடி ஆக்டராகவும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அந்த அவர் வந்து ஒரு சோசியல் மீடியா அடிக்டாகவே இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த போஸ்டர் போட்டதுக்கப்புறம் அந்த அது தப்புன்னு அவர் உணர்றாரு. உணர்ந்ததுக்கப்புறம் அவர் முகத்தில் ஒரு பயம் தெரியுது இல்லையா, அந்த பாவனை, அதெல்லாம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. பெர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இவர் ரோலில் வேறு யாருமே இந்த இப்படி பண்ணியிருந்தால் ஒர்க் அவுட் ஆகிருக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இவர் நடித்ததுனால ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து கருணாகரன் ஜோடியாக வர மசூம் சங்கர் அளவாக நடிச்சிருக்காங்க. விதார்த்தோட பொண்ணாக வர மதியும், விதார்த்தோட பையனாக வர சரணும் நம்மளை அவங்களோட ஆக்டிங் வந்து நம்மளை கவனிக்க வைக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பாண்டிகுமாரோட சினிமோட்டோகிராஃபி அண்ட் மசூம் சங்கர் அப்புறம் சமந்தோட மியூசிக் இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. பிரேம்குமார், கவிதா லேச்சரன் இப்படின்னு ஏகப்பட்ட பேர் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய சோசியல் அதாவது மூவினாலே நம்ம என்டர்டெயின்மெண்ட் அப்படி தான் நினப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் இப்போது இந்த மாதிரி சோசியல் மெசேஜ் உள்ள படங்கள் ஒன்று ரெண்டு வந்துட்டுருக்கு. நம்ம வந்து அதை என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பார்க்காம அதை என்கரேஜ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதை என்கரேஜ் பண்ணாதான் அந்த மாதிரி சோசியல் மெசேஜ் உள்ள நிறைய படங்களை வந்து நம்ம எக்ஸப்ட் பண்ண முடியும். ஸோ எஸ்பி பழனிவேல் இந்த படத்தில் நிறைய சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காரு. அதுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் ஓடிடியில் ஆஹா தமிழ் ஆப்பில் ரிலீஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.